கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச் செய் என்னோடு நின்று கொள்ளடி விலகி செல்ல வேண்டுமோ என்னோடு சேர்ந்து செல்லடி பிரிந்து போக வேண்டுமோ ஓ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர்கிட்ட பழகிருக்கேன் வச்சுருக்கேன் என்னென்னா யார்கிட்ட பழகினாலுமே ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அவுட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம நமக்கு யார்கிட்ட வந்து சீக்கிரம் எல்லாத்தையும் பேச முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதோ அவங்கள்ட்ட தான் நம்ம பேச முடியும் அப்படி பேசக்கூடிய ஸ்பேஸ் வந்து எனக்கு அபிட்ட கிடச்சனால அப்படி அதுக்கப்புறம் தான் லவ் சொன்னேன் கல்யாணம் நடக்கிறதுல ரொம்ப அதிகமாக எஃபர்ட் பண்ணுறது வந்து ஒய்ஃப் அபி தான் சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டானாங்க அந்த கேரக்டர் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிச்சு என்னோட கெரியர் சைடாகவும் அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அதே போல் வந்துட்டு போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் ஜேபி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான பர்சன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் முக்கியமாக ஒரு ஆணை இவ்வளோ தூரம் நம்புகிறேன் அப்படின்னா அது அவன் மட்டும்தான் என்னை இவ்வளோ தூரம் எங்கள் அப்பா என்னை இவ்வளோ தூரம் ஃப்ரீடமாக வளர்த்தாரோ என்ன ஃப்ரீடத்தை லைக் நீ போனால் லைக் அவர் என்னை நம்பினாரோ அந்த அந்த நம்பிக்கை அதோட எங்கள் அப்பாவை விட அதிகமாக நம்புறதுன்னா நான் என் ஹஸ்பண்ட் ஜேபியை தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு கிடைச்ச முக்கியமான வரணும்னு சொல்லலாம் எனக்கு கிடைச்ச முக்கியமான ப்ரிஷியஸ் கிஃப்ட்னு கூட சொல்லலாம் அது என் ஜேபி தான் இது வந்து கற்படுகு மாமா பற்றி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும் அதுக்கப்புறம் தான் என்கிட்டயே ஷேர் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அக்காவை பற்றி அப்படின்னா ஆக்சுவலி எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா அக்கான்னு நான் கூப்பிட்டேன் கூப்பிடவே மாட்டேன் ரெண்டு பேர்த்துக்குமே எலியும் பூனை மாதிரி தான் சண்டை நடக்கும் எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி இப்போலாம் ரெண்டு பேருமே மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணுறேன் எனக்கும் என் தங்கச்சிக்கும் உள்ள உறவு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து சரி ரொம்ப நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கோம் பயங்கரமாக அடிச்சுக்குவோம் ஒரு கதைதான் தெரிய வந்துச்சு இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்கணும் நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சந்தோஷத்துல இருந்தவங்களை விட கஷ்டத்துல கூட இருந்தவங்கதான் நம்மளுக்கு எப்பயுமே முக்கியம் இல்லையா அந்த மாதிரி ஜேபி உங்களுக்கு சந்தோஷத்தை விட கஷ்டத்துல நிறைய இடத்துல எங்க கூடவே இருந்த 4 வருஷம் காதலுக்கு பயணிச்சார் கூடயே அவங்களுக்கு ஒரு நல்ல மருமகளை தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன் நான் ஆசைப்பட்ட குட்டி குட்டி விஷயம் கூட அவன் எனக்காக யோசிச்சு யோசிச்சு ஞாபகம் பண்ணுவான் நான் டான்ஸ் ஆடணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு ஆட தெரியும் ஆனா ஜேபிக்கு கொஞ்சம் தெரியாது I'm not afraid to die.
சாத்தே மாய சாத்தே ஆட்டந்தா காத்தா டடா சேர்த்தே கைய கோத்தே குத்தாட்ட நீ போட்டுட்ட காசுடா மொல்லத்த மாமே மாமே